தமிழ் சினிமாவுக்கு அந்த இரண்டாம் பாதி 2023ல் இரண்டாம் பாதி ஜூன்ல இருந்து அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படினு ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம். அதன்படிதான் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திரைப்படம் அப்படினா விஜய் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய லியோ தான். அந்த திரைப்படம் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாகிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான வேலைகள் வந்து இப்போ பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. படப்பிடிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் வந்து நடந்துச்சு, அதை எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த எடிட்டிங், டப்பிங் இதில் உள்ளிட்ட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தோடைய நீளம் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷத்தை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் தயாரிப்பாளர் லலித் வந்து இந்த படத்தை 2.5 மணி நேரம் அதாவது இன்னும் ஒரு 5 நிமிடம் வந்து குறைத்து கொடுக்க மாதிரி அந்த இயக்குனருக்கு வந்து சொல்லியிருக்கார் லோகேஷ் கனகராஜுக்கு. அதுக்கான பணிகளும் வந்து நடைபெறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அது வந்து 2வது பாடலாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு அறிவிப்பாக இருக்கலாம், பாடல் வெளியீட்டு விழா எப்போ நடக்குது அப்படிங்கிறதா இருக்கலாம். இது குறித்து தான் இப்போ வந்து ஒரு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படத்திற்கு டீசர் கிடையாது, ஒரே ஒரு ட்ரைலர் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வழக்கமாக வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து படத்துக்கான எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்தும். இந்த வழக்கம் வந்து நிறைய படங்களுக்கு இருக்குது. ஆனால் சமீபமாக வந்து நிறைய திரைப்படங்கள் ட்ரைலர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த லியோ திரைப்படத்துக்கும் ஒரு ட்ரைலர் மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரங்களில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடல் வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டரங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. அதுவும் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி நடக்க இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அதுக்கான பணிகளும் வந்து தொடங்கியிருக்கு. லியோ திரைப்படத்துக்கான வெளியீட்டுக்காக அந்த படக்குழு அடுத்தடுத்த அப்டேட்டு அடுத்தடுத்த வேலைகளில் வந்து தீவிரம் காட்டி வர நிலையில் விஜய் ரசிகர்கள் அதுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கொண்டாடுறதுக்காக காத்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நிகழ்த்தணும், வசூல் ரீதியாக பெரிய சாதனைகளை வந்து படைக்கணும்னு அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற வகையில் இந்த படத்தோடைய ப்ரொமோஷனும் அமையணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கேற்றபடி தான் படக்குழுவும் பல திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்களாம். அது அடுத்தடுத்து வந்து வெளிவர இருக்குது.